முதலமைச்சர் நாராயணசாமிக்கும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் கடந்த 2 வருடங்களாகவே அதிகார மோதல் இருந்து வந்தது. தற்போது அந்த அதிகார மோதலானது உச்சத்தை எட்டியுள்ளது என்றே கூறலாம். குறிப்பாக கடந்த 7ஆம் தேதி முதலமைச்சர் நாராயணசாமி கிரண்பேடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் பொதுமக்களுக்கு இலவச அரிசி திட்டத்திற்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும், அதே போன்று அரசு பஞ்சாலையில் பணியேற்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதியத்தை வழங்குவதற்கு எந்தவித தடையும் விதிக்கக்கூடாது உள்ளிட்ட 39 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு கடிதத்தை வந்து அளித்திருந்தார். அதே போன்று புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்துவதில் வந்து துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் முதலமைச்சர் நாராயணசாமிக்கும் இருவேறு கருத்துக்கள் வந்து நிலவி வருகிறது. அதாவது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மே மாதம் கட்டாய ஹெல்மெட் சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதற்கு வந்து பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் அரசு வந்து அந்த சட்டத்தை வந்து உடனடியாக திரும்ப பெற்றது. இதனிடையே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இந்த சட்டத்தை மீண்டும் புதுச்சேரியில் அமல்படுத்த வேண்டும் என்பதில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தீவிரம் காட்டி வந்தனர். ஆனால் முதலமைச்சர் நாராயணசாமியோ பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்திய பிறகே கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை வந்து புதுச்சேரியில் அமல்படுத்த வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். இருந்த போதிலும் காவல்துறை அதிகாரிகள் கிரண்பேடி சொன்னதை கேட்டே தற்போது கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை வந்து புதுச்சேரியில் அமல்படுத்தியுள்ளனர். இதன் காரணமாக முதலமைச்சரின் பேச்சுக்கு ஒரு மதிப்பில்லாத சூழ்நிலை ஏற்பட்டது காரணத்தினால் இந்த ஹெல்மெட் விவகாரத்தில் வந்து புதுச்சேரி ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் வந்து இந்த அதிகார மோதலானது தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதன்படி நேற்று மதியம் வந்து முதலமைச்சர் நாராயணசாமி தனது அமைச்சரவை சகாக்களுடன் சட்டசபையில் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்திவிட்டு அங்கிருந்து கருப்பு சட்டை அணிந்தவாறே புறப்பட்டு ஆளுநர் மாளிகையை நோக்கி வந்தார்கள். அப்பொழுது அங்கு காவல்துறையை தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பிலிருந்து தள்ளுமுள்ள ஏற்பட்டது. இதனையடுத்து முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் வந்து நேற்று மதியம் முதல் ஆளுநர் மாளிகையை முன்பே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இரவும் ஆளுநர் மாளிகையை வெளியே தான் படுத்து தூங்கி தற்போது 2வது நாளாக இந்த தர்ணா போராட்டமானது நீடித்து வருகிறது. மேலும் சொல்ல வேண்டும் என்றால் அதாவது முதலமைச்சரின் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக நேற்று 11 மணிக்கு புதுச்சேரி மாநில தலைமைச் செயலாளர் அஸ்வினி குமார், டிஜிபி சுந்தரி நந்தா ஆகியோர் வந்து முதலமைச்சர் நாராயணசாமியிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடிவடைந்தது. ஏனென்று சொன்னால் அதாவது முதலமைச்சர் ஒரு 39 கோரிக்கையை வந்து ஆளுநருக்கு வைத்துள்ளார். அந்த 39 கோரிக்கையும் உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றாலும் அது ஏதாவது ஒரு 5 கோரிக்கைகளாவது உடனடியாக நிறைவேற்ற ஆளுநர் வந்து அதாவது ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் நாராயணசாமி போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார். அதே போன்று ஆளுநர் தரப்பில் என்ன கூற அதாவது ஆளுநர் தரப்பில் ஒரு கடிதம் வந்து முதலமைச்சர் நாராயணசாமிக்கு எழுதப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் அதாவது முதலமைச்சர் நாராயணசாமி கடந்த 7ஆம் தேதி தங்களுடைய கோரிக்கைகள் குறித்து ஒரு கடிதம் எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தின் மீது உரிய பரிசீலனை செய்வதற்கு கூட போதிய அவகாசம் கொடுக்காமல் முதலமைச்சர் நாராயணசாமி தன்னுடைய அமைச்சரவை சகாக்களுடன் ஆளுநர் மாளிகை வெளியே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது சட்டத்திற்கு புறம்பானது என்றும், மேலும் வந்து முதலமைச்சர் நாராயணசாமியின் கோரிக்கைகள் குறித்து வருகின்ற 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு தன்னை வந்து நேரில் சந்தித்து விவாதிக்கலாம் என்றும் அந்த கடிதத்தில் வந்து துணைநிலை ஆளுநர் வந்து குறிப்பிட்டிருந்தார். மேலும் சொல்ல வேண்டும் என்றால் மற்றொரு அதாவது சமூக வலைதளத்தில் கிரண்பேடி குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னவென்றால் அதாவது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ச்சியாக ஆளுநர் மாளிகையை சுற்றி முற்றுகையிட்டுள்ளதால் தன்னால் எங்கும் வெளியே செல்ல முடியவில்லை. அதே போன்று ஆளுநர் மாளிகைக்குள்ளும் யாரும் வர முடியவில்லை. ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலை வருகிறது என்று ஒரு வருத்தத்துடன் ஒரு பதிவை வந்து பதிவிட்டுள்ளார். தொடர்ச்சியாக ஆளுநர் மாளிகை வளாகத்தில் வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலை வருவதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டுள்ளனர். அதே போன்று துணை ராணுவ படை தொழில் பாதுகாப்பு படையினரும் வந்து தற்போது புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். அவர்கள் வந்து கோரிமேடு பகுதியில் தற்போது தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காலை 8 மணிக்கு மேல் அவர்கள் ஆளுநர் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுவார்கள் என்று கூறப்படுகிறது. திவ்யா, உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.